சொர்க்கம் நரகம் இதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஊசி மாத்திரை பேச்சு கிடையாது கூடாது. அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான், நரகம் அவனை ஊசி மாத்திரை பொறுத்த குறை சொல்லலை. இப்படி இருக்க வேண்டும். நோயில்லா உடம்பு, நீடி ஆயுள், ஆந்தி சிந்திக்கூடிய அறிவு, வறுமையில்லா வாழ்வு, திரும்புகின்ற பக்கம்லாம் மக்கள் கூட்டம், மதிப்பு பொருந்திய வாழ்க்கை வேண்டுமா? இது போன்ற தூய மனம் உள்ள பெரியோருடைய நட்பு வைத்துக் கொள். இல்லை என்றால் உனக்கு மனம் தெளிவடையாவிட்டால் இது போன்று பார். பெரிய இடத்து பெரிய ஆஸ்பத்திரி திருச்சியில் ஒரே ஒரு திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி, புத்தூர் போல பெரிய ஆஸ்பத்திரி பார், தஞ்சை பெரிய ஆஸ்பத்திரி பார். இது போன்று பெரிய மருத்துவமனையில் பார்த்து உண்மை தெரிந்து கொள். நல்வனை எது தீவனை என்பது, எது நரகம் எது சொர்க்கம்னு தெரிந்து கொள். இன்னும் உனக்கு தெளிவடையாவிட்டால் போ சுடுகாட்டுக்கு. நான் போயிருக்கேன், ஒயாமரிக்கு போயிருக்கிறேன், பல கோணங்களில் எலும்புகூடுகளை கண்டிருக்கிறேன். ஏ மனிதா, இந்த நிலைமைகள் வரும். அங்கேயே ஆஸ்பத்திரியிலே பார்த்துருக்கேன், பல கோணங்களிலேயே நோயாளிகள் அல்லல் படுத்தி பார்த்துருக்கிறேன். பல இடத்தில் ஓட்டை போட்டு மழை ஜலம் வராவிட்டால் ஓட்டை போட்டு சிறுநீர் எடுத்திருக்க பார்த்துருக்கிறேன். வயிற்று இடையில் பக்கம் ஓட்டை போட்டு தண்ணீர் வெளியே வந்துட்டுருக்கு, ஊனம் வந்து எடுத்து. அதையும் நான் பார்த்துருக்கிறேன், சுடுகாட்டில் எலும்புகூடியும் பார்த்துருக்கிறேன். ஏ மனிதா, உனக்கு இந்த வாய்ப்பு வேண்டும், இந்த வாழ்க்கை வேண்டுமோ? அதுபோன்று அல்லல் படுக்கின்ற வாழ்க்கை வேண்டுமா, அல்லது எலும்புகூடாக இருக்கின்ற நிலைமை வேண்டுமா? புரிந்துகொள் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அவன் தான் பெருமைக்குரியவன். சிறியோர்கள் சொல்ல மாட்டார்கள், அதான் வல்லு கொண்டு தான் சிற்றினம் சேராமே. மன தூய்மை செய், வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவாக வரும். இரண்டும் பெரியோர்கள் ஆசி இல்லாமல் வராது. பெரியோர்கள் ஆசி பெறுவது இருக்குன்னா இரும்பு மனிதராக வாழ வேண்டும். ஒவ்வாம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும். அப்படி இவ்வளோ சில பேர் என்ன செய்ய இவ்வளோ சாப்பிடுவோம், அது சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாதிரி. நான் கிட்டத்தட்ட முக்காப்படி சோறு சாப்பிடுவேன். நான் அந்த அளவுக்கு தரமாக இருக்கேன். இந்த வாய்ப்பு வர்றால எதை சாப்பிடாம ஜீர்ணமாச்சு. ஒபாமா என்ற பேச்சையே இல்லை, சாப்பிடுவேன். என்ன காரணம்? தூய மனம், நோயில்லா உடம்பு. திருவருள் பெற்றோம். அந்த திருவருள் பெற்றதால் உடம்பும் தரமாக இருந்தது, உள்ளமும் தரமாக இருந்தது. திருவருள் பெற்றதால் பொருள் பெரிய இல்லாது இருந்தது. திருவருள் பெற்றால் விகாரமற்ற தேகம். திருவருள் பெற்றால் நல்ல மனம். திருவருள் பெற்றதால் தய சிந்தை. திருவருள் பெற்றதால் சுயநலம் இல்லை. திருவருள் பெற்றதால் தியாக சிந்தை வந்ததுன்னா இப்பேற்பட்ட வாய்ப்பு எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்கு தான் வள்ளுவன் சொன்னான், சிற்றினம் சேராமை. சிற்றினம் கண்டு அஞ்ச வேண்டும், நரகத்துக்கு தள்ளிவிடும். ஆகவே இது போன்ற வாழ்க்கை நீ பெற வேண்டும் என்பதற்கு தான் வள்ளுவர் சொன்னான், சிற்றினம் சே மன தூய்மை செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவாக வரணும். அவருடைய பற்றுக்கோடு கருணையால் வரணும். அப்போ இது நம்ம வாழ்க்கை வேண்டுமா? எது வேண்டும் நமக்கு? கடையம்பது வயசு வரலும் திடமான வாழ்க்கை, நோயில்லா வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல படுக்க சுகம், நல்ல ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான தூக்கம், அச்சமில்லா மனம், வறுமையில்லா வாழ்வு, துன்பமில்லா வாழ்வு, மகத்துவம் இந்திய வாழ்க்கை, இது வேண்டுமா? அல்லது 30, 35, 40 வயசுலேயே நலிந்து மெலிந்து? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.